புதிகை நேயர்களுக்கு வணக்கம். ஆரா வளவளாம் ஆறும் முத்தோஷமும் வீராதிருக்கும் நல்ல மேனிதரும் மாறா கடிய மலர் கலங்கள் அணிமின்னே கொடி அருகம் கிழங்கினை கூறு அப்படிங்கிறது இது ஒரு தமிழ் பாடல். இந்த தமிழ் பாடல் எதை பற்றி சொல்லுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொடி அருகம் கிழங்கினை கூறு அப்படின்னாலே இங்கே அருகம்புல்லை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அருகம்புல்லினுடைய நன்மைகளையும் மருத்துவ பயன்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பெருமைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். அருகம்புல்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? விநாயகர் தான் ஞாபகத்துக்கு வருவார். விநாயகருக்கு தான் நம்ம வந்து அருகம்புல் மாலை சார்த்துவோம். மார்கழி மாதம்னா அரச மரத்தடி இருக்க விநாயகருக்கு தினந்தோறும் நீர் விட்டு அபிஷேகம் பண்ணி அருகம்புல் வச்சு தொழறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி எல்லாம் சரியாக கொடுக்க முடியல அப்படிங்கும்போது கடைசிக்கு ஒரு பிடி அருகம்புல்லாவது எடுத்து பசுவிற்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த அருகம்புல் ஏன் விநாயகருக்கு பிரசித்தமானது, எதனால அவருக்கு வந்து நம்ம அதனை அருகம்புல் வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, யம தர்மராஜன் இருக்கார் இல்லையா, யமனுடைய வீரியத்திலிருந்து அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் தோன்றினான். அவன் என்ன பண்ணுறான்னா, மூன்று உலகங்களையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். அசுரகுணமே அது தானே, எப்பவுமே அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறது தான் அசுரகுணம். ஸோ ஒவ்வொரு உலகத்தையா ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது, இந்திரன் முதலாதி தேவாதி தேவர்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி சிவபெருமான் ஒரு சமயம் நஞ்சை உண்டு நம்மளை காப்பாத்துறாரு, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அனலாசுரன் கிட்ட சொல்கிறாரு, உனக்கு உலகங்களை தானே தொந்தரவு பண்ணணும், உலகத்தையே சாப்பிடணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா, இது போல பல உலகங்கள் என்னோட வயிற்றுக்குள்ள இருக்கு, நீ வந்து என்னோட வயிற்றுக்குள்ள போய் நீ அந்த உலகங்களை சாப்பிடுன்னு சொல்லி அனலாசுரனைய அவர் புஷித்தர்றார், வாயில போட்டு உழுங்கிடுறார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அனலாசுரன் வந்து உள்ள போன உடனே அந்த அனல் வந்து அவன் ஏற்கனவே அவனுடைய பெயரே அனலாசுரன், அனல்னாலே நெருப்பு இல்லையா, நல்ல வெப்பம் அதிகமாயிருது, உடல் எல்லாம் விநாயகருடைய உடல் ஃபுல்லா வெப்பத்தின் அதிகமாகி அவருக்கு உடம்பெல்லாம் சூடு தணியாம ரொம்ப உடல் உபாதையால சிரமப்படுறார். அந்த நேரத்துல 80,000 முனிவர்கள் கூடி ஒவ்வொருவரும் 21 அருக புல் இல்லையா, அதை வச்சு அவரை வந்து வழிபடுறாங்க. அவர் மேலே போட்டு அவருக்கு அந்த வெப்பம் குறையுது. உள்ளும் புறமும் அருகு சாப்பிட்டு தான் அவருக்கு அந்த வெப்பம் குறையுது. அதனால தான் விநாயகரோட உடல் உஷ்ணத்தை குளிர்ச்சி பண்ணுறதுக்காகவே அருகன் வச்சு அருகம்புல் வச்சு நம்ம வழிபடுறோம். அருகம்புல் இப்படி இதுலேருந்தே நம்மளுடைய அதனுடைய குணத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். அருகம்புல் வந்து எப்படின்னா வெப்பத்தை குறைக்கக்கூடியது, பித்தத்தையும் வெப்பத்தையும் குறைக்கக்கூடியது. நிறைய ஸ்கின் டிசார்டர்ஸ், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அருகம்புல் வந்து ரொம்ப தீர்வாக இருக்கு. ரத்த சுத்தி பண்ணி கொடுக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சுத்தி பண்ணி கொடுக்கும். இப்போ அருகம்புலுக்கு வந்து ரத்த ஸ்தம்பனம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனுடைய குணம் இருக்கு. ரத்த ஸ்தம்பனம் அப்படின்னா அரஸ் த ப்ளீடிங், அதாவது மூக்கில் ரத்தம் வடிகிறதோ இல்லை ஒரு இதாவது நம்மளுக்கு எதிர்ச்சியாக ஒரு காயம் ஆயிடுச்சு ரத்தம் வருது, உடனே அருகம்புல்ல கொஞ்சம் இடிச்சோ கசக்கியோ அந்த இடத்துல வைக்கலாம். ப்ளீடிங் டிசார்டர்ஸ், அதிகமாக பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் அருகம்புல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையான ரத்த ஸ்ராவம், நிறைய ரத்தம் இழப்பு ஏற்படும் போது அருகம்புல்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். பல் ஈறுகளில் ரத்தம் வடியும் போது, பற்களில் நம்ம வந்து அதை வந்து பசை மாதிரி பண்ணி அதில் பல் துளக்கலாம். அருகம்புல் பொடி கொண்டு பல் விளக்கலாம். பல் ஈறுகளில் ரத்த கசிவும் சரி, பல் கூச்சம் பல் வலி இருந்தாலும் கூட அது போகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால், குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுறதுக்கு இதுகளுக்கெல்லாம் நம்ம அருகம்புல்ல பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி டிசார்டர்ஸ்க்கெல்லாம் அருகம்புல் ரொம்ப உதவியாக இருக்கும். பர்னிங் மிக்சுரேஷன் சொல்லணும் இல்லையா, யூரின் எரிச்சலோடு போகிறது, இந்த கல்லெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய உபதிரவம் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி அருகம்புல் சாரெல்லாம் எடுக்கும்போது அது வந்து டாக்ஸின்ஸை வெளியே ஏற்றும் போது நிறைய நீர் வெளியேற்றப்படும் போது அந்த கற்களும் கரைஞ்சி போகும். கிட்னியை வந்து எப்படி சொல்கிறதுனா டயாலிசிஸ் இருக்கும், சுத்திகரிக்கிறதுக்கு அதை வந்து நிறைய உள்ள வந்து வந்து இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து வெளியேறதுக்கு ஒரு மெடிசின் சாப்பிட்டோம், சிலதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதில் வந்து நிறையா கெட்டது இருக்கும், கெட்டத்தன்மை இருக்கும், அதுகெல்லாம் வந்து அங்கங்கே கிட்னிலேயோ லிவர்லேயோ தான் அது வந்து இருக்கும். இப்போ அதுகெல்லாம் வெளியேறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அருக வந்து நம்மளுக்கு வேற என்ன பயன் கொடுக்குது அப்படின்னா, முக்கியமாக கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர் போன்ற
இருக்கும். அதிக பித்தம் சம்பந்தமான அம்ல பித்தம், அதாவது பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை, குடல்லையும் வயிறுலையும் ஏற்படக்கூடிய பித்த சம்பந்தமான பிரச்சனைகளை சரிப்படுத்தது. உடல் எரி, எல்லா உடம்பெல்லாம் எரியுது, தோல் எல்லாம் அரிப்பு இருக்கு, ஸ்கின் டிசார்டர்ஸ் நிறைய அரிப்பு இருக்கு, புண்கள் இருக்கும்போது இதை வந்து தூர்வாதி தைலம்னு சொல்லுவோம். அருகம்பல் கொண்டு தைலமே தயார் பண்ணி நம்ம அதை பயன்படுத்துவோம். அருகம்பல் வந்து முக்கியமாக மதுர ரசமானது, அதாவது இனிப்பான சுவையுடையது, சீத்த வீரியம், குளிர்ச்சியான குணமுடையது, அதாவது அது வந்து குளிர்ச்சி. அப்போ அருகம்பல் வந்து ரத்தத்தை வெளியேறக்கூடிய, ரத்தத்தை நிறுத்தக்கூடியது, குடல் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது, உடலுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடியது, ரத்தம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் விஷத்தன்மைகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது, மலம் இலக்கியாக செயல்படுது, நிறைய மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல தன்மைகள் எல்லாம் இந்த அருகம்புலுக்கு உண்டு. அதனால் அருகம்புல் உள்ளும் சரி புறமும் சரி மனதிற்கும் சரி ஆன்மீகத்திலும் சரி அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு நான் தெரிவிச்சிருக்கேன். இந்த பயன்பாட்டை எல்லாரும் அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.